உபவிஷ்ய மனநயனாசனம் மகாதேவி தேவோ விக்ரமாதிபதி சுப்ரா
துணை கொண்டு நமது ஆலய கும்பாவை செய்ய வழிபடுத்தது. கணபதி ஹோமமானது துவக்கம் பெற்று அதைத் தொடர்ந்து மகாலட்சுமி ஹோமம், நேற்று காலை நவக்கிரக ஹோமம், நேற்று மாலை பூர்வாங்கத்திரியை சொல்லக்கூடிய வாஸ்து பூஜை, பிரவேச பலி, அதைத் தொடர்ந்து இன்று காலை நிர்சங்கிரகணம், தீர்த்த சங்கிரகணம், பக்தி சங்கிரகணம் சொல்லக்கூடிய அனைத்து விதமான பூஜைகளும் இன்று காலை வரை நடைபெற்று அதைத் தொடர்ந்து இன்று மாலை மங்கள இசை முழங்க முதற்கால யாக பூஜை மற்றும் யாக ஹோமங்களானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் இன்று மாலை கும்ப அலங்காரம் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாக நடைபெற்றது. அங்கே பூஜை நடக்கும் போது சிவாச்சாரியர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, இந்த பூஜையோட மகத்துவம், இந்த பூஜையானது எதற்கு செய்யணும், இந்த கடத்திலே எதற்கு நீரை ஆனது நம்ம நிரப்பி அதை வைத்திருக்கக்கூடிய மாயலை, கூர்க்கம், தேங்காய், வஸ்திரங்கள், சந்தனம், அக்கதை, குங்குமமானது, அனைத்து விதமான திரவிய பொருட்களும் அந்த கும்பத்திலே அலங்காரம் செய்யப்பட்டு அந்த நீரிலே விவசாயத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்பிகை இறைசக்தியை ஆகர்ஷம் செல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சியானது மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்பிகைக்கு இறைசக்தியை இந்த கடத்திலே வர வைத்து ஒருநிலைப்படுத்தி அந்த கடத்தை சிவாச்சாரிய சிறப்பு சொல்லக்கூடிய தலையிலே வைத்துக் கொண்டு வாக்கு சகிதமாக நமது ஆலய பிரதட்சிணம் புறப்பாடு செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலைக்கு பரிவார காசத்தில் சொல்லக்கூடிய இந்திரன், அக்னி, யமன், இறுதி, விருணன், வாயு, உபேரன், ஈசானன், பிரம்மன், விஷ்ணு மற்றும் பிரியசரித்த கோடி தேவதா அப்படின்னு சொல்லக்கூடிய 33 கோடி தேவர்களையும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து விதமான கலசத்திலே ஆவாகனம் செய்து அந்தந்த தெய்வங்களுக்கு உரிதான நிவேத்தியங்கள் பூஜைகளாக நடைபெற்று தொடர்ந்து எடுத்து வர செய்யப்பட்ட அந்த விக்கிரகங்களில் எடுத்து வர இயேசுக்கு எடுத்து வரப்பட்ட அந்த கலசத்திலே ஒரு மேடைகளாக அமைக்கப்பட்டிருக்கிறது. முதல் மேடையானது விநாயகர் பெருமான், நடுவில் இருக்கக்கூடியது நமது பிரதானமாக இருக்கக்கூடிய நம்பிக்கையும் திருகாட்டம்மன் முடிவையும், அடுத்தபடியாக முருகப்பெருமானுக்கு ஒரு மேடையும், பின்பு பின்புறமாக இருக்கக்கூடிய 5 மேடைகள் நவகிரகங்கள், விமானம் மற்றும் பரசுராமன், பரிவார தெய்வங்கள் இருக்கக்கூடிய சப்தகன்னி மற்றும் அனைத்து விதமான தெய்வங்களுக்கும் ஒரு ஒரு மேடைகளாக அமைக்க செய்யப்பட்டு அந்தந்த தெய்வங்களுக்கு உரிதான மூலமந்திரங்கள், மாலா மந்திரங்கள், காயத்ரி மந்திரங்கள், ரகசிய மந்திரங்கள் சொல்லக்கூடிய அனைத்து விதமான மந்திரங்களாலே ஆவாகனம் செய்யப்பட்டு தொடர்ந்து அக்னியை அந்தந்த தெய்வங்கள் விநாயகர் பெருமான், முருகப்பெருமான், தேவி, பரசுராமன், விமானம் மற்றும் சப்தகன்னி செல்லக்கூடிய பிராமணி, மகேஸ்வரி, பூமாரி, வேஸ்வரி, வாராகி செல்லக்கூடிய சப்தகன்னிமார்கள் அந்தந்த ஹோமகுண்ட அக்னியிலே ஆவாகனம் செய்து அந்த அக்னியிலே கண்ணவதி சொல்லக்கூடிய 96 வகையான மூலிகைப் பொருட்கள், நவதானியங்கள், பழவர்க்கங்கள், பக்ஷணங்கள் சொல்லக்கூடிய அனைத்து விதமான பொருட்களிலே சிவாச்சாரியர்கள் அந்தந்த மூலமந்திரங்களாலே ஆகுதியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி இந்த முதல் கால யாக பூஜையானது நடைபெற்று குரு திருமணி குருவிலே மகாபூர்ணாசூரியாக நடைபெற்று பிறந்த அனைவருக்கும் இப்பூதி உங்கும் அன்னப்பிரசாதமானது வழங்கப்படும்.
இதே போல நாளை காலை நாளை மாலை மறுநாள் காலை என்று சொல்லக்கூடிய மூன்று வேலைகளும் இரண்டாம் காலம் மூன்றாம் காலம் நான்காம் காலம் செல்லக்கூடிய இந்த நான்கு கால யாக பூஜையிலே இதே போல யாக பூஜைகளாக நடைபெற்று அக்னியிலே சென்னவனி சொல்லக்கூடிய 96 மூலிகை பொருட்கள் அனைத்து விதமான சோம திரவியங்களும் அக்னியிலே சமர்ப்பணம் செய்யப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை குறிப்பிட்ட லக்னத்தில் குறிப்பிட்ட முகந்தத்தி இந்த கும்பாபிஷேக வைபவமானது நடைபெறும். ஆதலால் இன்று போல அனைத்து பக்தகோடி மையங்களும் தவறாமல் வந்து இந்த யாகசால பூஜையை கண்டுகளித்து எல்லாம் வல்ல அம்பிகையின் பெருளை பெற்றுச் செல்லுமாறு அன்போடு பிரார்த்திக்கிறோம். இந்த யாகசால பூஜையானது நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை மட்டும்தான் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை காலை நான்காம் கால யாக பூஜை பூர்ணாவை நடைபெற்ற பிறகு கலசங்களானது புறப்பாடு செய்யப்பட்டு விமானம் மற்றும் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகமானது நடைபெறும். இந்த கும்பாபிஷேகமானது 12 ஒரு முறை தான் நடைபெறும். அப்படி இன்றைய தினம் முதற்கால யாக பூஜையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆதலால் யாரும் இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாமல் அனைவரும் வந்து செல்லக்கூடிய மந்திரங்களை காதாளியில் கேட்டு அனைவரும் 16 செல்வங்களையும் பெற்று எல்லாம் வல்ல அம்பிகை சொல்லி பெற்றுச் செல்லுமாறு அன்போடு பிரார்த்திக்கிறோம். திறந்து அந்தந்த யாகக்குண்டத்திலே சொன்னது 96 மூலிகை பொருட்களானது சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. ஸ்வாஹா ஓம் நித்ரத்ராய கௌரி 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 ஸ்வாஹா ஓ
சுற்றி ஒரு ஒரு சாலைக்கும் 27 கலசங்கள், தேவியின் கலசங்கள் போன்ற கலசங்கள் எல்லாம் அடக்கப்பட்டு விசேஷ பூஜைகள், மண்டப பூஜை அப்படின்னு இந்த இருக்கிற யாகசாலையை தேவலோக மண்டபமா பாவனை பண்ணி பூஜைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று அம்பிகையை அக்னி குண்டத்தில் ஆவாகனம் பண்ணி அக்னி வழிபாடுங்கிறது நம்முடைய தர்மத்தில் ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. என் எவன் ஒருவன் அனைத்து தேவதைகளும் வழிபடணும் அப்படின்னு ஆசைப்படுறானோ வந்து அக்னியை வந்து முதல்ல வழிபடணும். அப்படியாக 8 குண்டங்கள் அமைத்து தனித்தனியாக ஒரு ஒரு தேவதைக்கும் அந்த அக்னியில ஆவாகனம் பண்ணி அவர்களுக்குரிய மந்திரங்கள் சொல்லி ஆகுதியானது இங்கே தரப்பட்டு நிறைவு ஆகுதியா திரவியங்கள் 96 வகையான மூலிகை திரவியங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு நிறைவு ஆகுதியா பட்டு வஸ்திரம் குப்பரை கொண்ட அந்த பூர்ணாகுதியானது இங்கே 8 குண்டங்களிலும் சமகாலத்தில் செய்யப்பட்ட அம்பிகைக்கு உபச்சாரங்கள் சின்னதாக செய்து கஞ்சா அரிசி 5 முகம் கொண்ட அந்த கற்பூர தீபம் காமித்து இந்த முதல் கால யாக வேண்டியும் பூஜையும் இப்பொழுது நிறைவேறும் அப்படின்ட்டு இப்போ அனைத்து 8 குண்டங்களிலும் சமகாலத்தில் பூர்ணாகுதி அந்த நிறைவாகுதியான பூர்ணாகுதியான சமர்ப்பணம் செய்யப்படும். பக்தர்கள் பேரிட்டு எல்லாம் அம்பாளுடைய நாமம் சொல்லிட்டு வாழ்க்கையில் அனைவரும் அனைத்தும் நிறைவு பெறணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு அனைத்து ஆச்சாரியர்களும் பூர்ணாகுதிக்கு ஆயத்தமாகபடி ாயிரம்ாஹ ாயிரம் உச்சாரூசி கிருஷ்ணாசன் சித்திரே பிரதாதா
வந்தாமி
ஆதேயம் சர்வதேவானாம் ஹேதோ
சாஸ்திராத்தியர்த்தம் நட்சத்திர அவிகர சக்தி பரிபூர்ணம் அம்பிகாயாக பிரசாத பலசித்தியர்த்தம் அம்பிகாயாக பாதாரவிந்தத்து புஷ்பார்ச்சனம் கருஷி ஓம் ஸ்ரீம் மகாமாரியம்பிகாசனாய நமஹ மகாமாரியம்பிகாமூர்த்தயே நமஹ மகாமாரியாய வாபிங்கே நமஹ ூலம் சமர்ப்பூலமந்திரம் யாசாந்தீஷ் சமர்ப்பயாமி மந்திரபுஷ்பமவதாரயா விழாவில் சிறப்பாக பூஜைகள் கலசங்களுக்கு அமைதியா இருந்து கேட்கணும். இது வரைக்கும் பூஜை இது போன்ற விஷயங்கள் அம்பாளுக்கு பண்ணது இதுக்கப்புறம் உபசாரங்கள் எல்லாம் வந்து நாம இந்த விஷயங்களை பண்ணி சந்தோஷப்பட்டுக்கணும். ஒரு குழந்தைக்கு எப்படி நம்ம வந்து குழந்தைக்கு துணி போட்டாலும் தெரியாது, துணி போடலாம் தெரியாது, பசிச்சுன்னா சொல்ல தெரியாது, ஆனா நம்ம எல்லாம் பார்த்து தரோம். அது போல அப்பாவுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம எல்லாம் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கணும். ஒரு திருவிழா ஊர்ல பண்றாங்கன்னா எல்லாம் மக்களுடைய சந்தோஷத்துக்காக. அது போல அம்பாளுக்கு இந்த உபசாரங்கள்லாம் பண்ணணும்னா நாம பண்ணி பார்த்து ஒரு குழந்தை எப்படி ஒரு துணியெல்லாம் போட்டு ஒரு நகை போட்டு நம்ம ஒரு நகை போட்டா தெரியாது, ஆனால் நம்ம பார்த்து சந்தோஷப்படுத்தணும். அம்பாளுக்கு வந்து நம்மளுடைய பக்தியினுடைய சந்தோஷமா இதெல்லாம் போட்டு எல்லா உபசாரங்கள்லாம் பண்ணி சந்தோஷப்பட்டோம். அதனால இந்த நல்ல தருணத்தை யாரும் தேவையில்லாமல் பேசி நடந்து முடிவு பண்ண மாட்டாங்க. என்னென்ன விஷயம் சொல்றாங்க அப்படிங்கிறத ரொம்ப நடைபெறாரு அங்கங்கே அப்பப்போ தான் நடைபெறும். அதனால உபசாரங்கள் என்ன பண்ணாங்க, என்னென்ன விஷயம்லாம் சொல்றாங்க, உங்களுக்கு தெரியாத விஷயத்த கற்றுக்கோங்க, புது விஷயத்தை கற்றுக்கலாம். அதனால எல்லாம் அமைதியாக இருந்து என்னென்ன விஷயம் நீங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கவனமாக கேட்கணும். பேசி நேரத்தை லீட் பண்ணாரு சும்மா. அதனால என்னென்ன விஷயங்கள் இது வரைக்கும் அப்பாவுக்கு வந்து பூஜைகள் நடைபெறுது, மேலே உள்ள அரசுகளுக்கு புஷ்பத்தினால அர்ச்சனை செஞ்சு அறிக்கைகள் ஜலத்தினால தர்ப்பணங்கள்லாம் வந்து பூஜை பண்ணி குண்டத்தில் ஆவாகனம் பண்ணி ஆச்சியம் நெய்னால அம்பிகைக்கு உள்ள தர்ப்பணம், மேலே பூஜை பண்ணும்போது ஜலத்தினால தர்ப்பணம், இந்த உள்ள குண்டத்தில் வந்து ஆச்சியம் நெய்னால தர்ப்பணம், உள்ள விட்டு எல்லாம் விசேஷ திரவியம் போன்ற விஷயங்கள் என்னென்னலாம் தரணுமோ சாதாரண நேரங்களில் நம்ம அம்பிகைக்கு நிவேதனங்கள் கொஞ்சம் பிரயோகம் போடுவோம், சக்கரத்தனம் போடுவோம், காமிப்போம், விநியோகம் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் தொலைவில் போட்டு. இந்த மாதிரி காலங்களில் தான் இந்த பொருட்கள் எல்லாம் அக்னியில் போட்டு கொண்டு போய் அந்த சக்தியை சேர்க்க முடியும். எந்த அளவுக்கு இந்த பொருட்கள் நம்ம பிடித்தமான பொருட்களை அக்னியில் தியாகம் பண்ணுறோமோ அதுதான் இந்த யாகம் அப்படின்னு பேர். தியாக புத்தி சுயமான யாகம் நல்ல தியாக மனப்பான்மை நமக்குள்ள உயர் பெறணும். எந்த அளவுக்கு நம்ம வாழ்வுடைய தியாகங்கள் நிறைய பண்ணுறோமோ மேன்மேலும் உயரும் அப்படின்னு அந்த உடைய கான்செப்ட் தான் இந்த யாகங்கள்லாம் நடைபெறுறது. பிடிச்ச பொருட்களை யாகங்களை தியாகம் பண்ணுவோம். பிடிக்காத பொருள் நம்ம சாப்பிட முடியாத பொருள்லாம் கொண்டு வந்து இழக்க போட போகுது, பக்ஷணங்கள் அன்னங்கள் நம்ம இந்த மூலிகைகள்லாம் டே டு டே டைம்ல யூஸ் பண்ணுறது தான். அப்படியே மூலிகைகள் எல்லாம் இங்கே கொடுத்து
அந்த விஷயங்கள் நம்மளுக்கு அனைத்தும் கொடுக்கப்பட்டு இப்போ அடுத்து உபச்சாரம் நம்ம அமைதிக்கு அதுல முதலாவதாக மந்திர குற்றம் நம்ம ஒரு பூ படிச்சு சாத்தும் செடியிலிருந்து படிச்சு சாத்துவோம் வாங்கி போடுவோம் மரணத்துக்கு எரிய போட்டுவோம் அந்த மாதிரி இல்லாம வாடாத குற்றங்கள் அப்படின்னு ஒரு எட்டு குற்றம் வந்து மந்திரங்கள் வந்து அந்த குற்றத்தை நம்மளுக்கு சாக்கப்பட்டு அடுத்து வேதம் வாழ்வில் நெறிமுறையா நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி தரக்கூடிய வேதங்கள் நான்கு வேதங்கள் ரிக்வேதம் எதிர்வேதம் காம வேதம் அசர்வண வேதம் அப்படிங்கிறது அதுல வேதங்களுக்கெல்லாம் மாத்திரு வேதம் தாய்மை வேதியா வேதமாக இருக்கக்கூடியதான் இந்த முதல் வேதமான ரிக்வேதம் அப்படிங்கிற வேதம் இது வந்து இரண்டு மூன்று பகுதிகளாக பிரிஞ்சது மருத்துவம் இப்ப இந்த அளவுக்கு நமக்கு மருத்துவ உலகில் நம்ம வந்து இந்த அளவுக்கு இருக்கோம் அப்படின்னா அதுல முக்கியமான காரணம் இந்த ரிக்வேதம் அதோட இன்னொரு அங்கமான கடைசி வேதமான அசர்வண வேதம் தான் அப்படி அந்த வேதத்திலிருந்து அம்பிகைக்கு சில விஜயங்கள் சமர்ப்பணம் ரிக்வேத பிரிய ரிக்வேத ரிக்வேதம் அப்படிங்கிற முதல் வேதம் அப்படிங்கிற சமர்ப்பணம் இரண்டாவது வேதமான எதிர்வேதம் இது வாழ்வில் இருக்கக்கூடிய நெறிமுறைகள் வாழ்க்கையில் எப்படி வாழ சத்தியம் எப்படி பேசும் பொழுது உண்மையே பேசி வாழ் தர்மம் சர தர்ம வழியில் நடைபெறு அப்படிங்கிற பல தர்ம நெறிமுறைகளை உணர்த்தக்கூடிய வேதம் சிவபெருமானுக்கு ருத்ரம் அப்படிங்கிறது ஒரு விசேஷமான மந்திரம் சிவராத்திரி காலங்களில் முக்கிய காலங்களில் பாராயணம் சிவன் கோவிலில் ருத்ரம் இல்லாத சமயமே இருக்கிற அப்படி அந்த ருத்ர பிரச்சனை அப்படிங்கிறது இதில் தான் ருத்ரத்தினுடைய அந்த வேதத்தினுடைய நடு மையமாக அந்த ருத்ரமும் அந்த ருத்ரத்தினுடைய நடு மையமாக அந்த சிவனுடைய ஸ்தூல பஞ்சார்த்தம் சூக்ம பஞ்சார்த்தம் அப்படின்ட்டு நம்ம பண்ணக்கூடிய அந்த சிவாய நம நமசிவாய அப்படிங்கிற அந்த பஞ்சாட்சரமும் உள்ளடக்கப்பட்டது அந்த வேதம் அப்படி அந்த வேதத்தை வந்து அதிக